காட்சிகள் படு வேகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். தற்போதைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதான்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. புதிய முதல்வரா, தமிழகத்தோட புதிய முதல்வரா ராத்திரி 1:30 மணிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பதவியேற்றுக்கிட்டாரு. பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியே வந்து முதல்வராக இருந்திருக்காப்புல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2001 ஒரு 7 மாசம், 2014 ஒரு 8 மாசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரம் இதுக்கு முன்னாடி முதல்வர் பதவியை தலைமைக்காக ராஜினாமா பண்ண ஒரு வரலாறும் அவருக்காக தான் இருக்கு. வேற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு வரலாறு இருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. அதோட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பதவியில் உட்கார வைக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய புச்சாலித்தனம்லாம் தேவையில்லை, பணிவு இருந்தா போதும் அப்படின்றதையும் ஓ பன்னீர்செல்வம் நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்தப்பவும் சரி, ஒரு சாதாரண ஒரு கட்சி தொண்டனாக இருந்தப்பவும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இவர் காமிச்ச ஒரு பணிவு தான் அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு அவங்க மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இப்பயுமே அந்த ஒரு விஷயம்தான், அப்படி ஒரு தலைவர் போனதுக்கப்புறம் அவங்க இடத்த இவர் நிரப்பணும்னு சொல்லி மற்றவங்க முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவரோட வளர்ச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டில் டிடிவி தினகரன் அவர் வந்து எம்பியாக இருக்கும்போது பெரியகுளம் தொகுதியில் இவரோட தம்பிக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்தப்போ அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் தான் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. சசிகலா குடும்பத்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அங்கிருந்து ஆரம்பித்தது 2001 வருஷத்திலேயே முதல்வர் பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சதுன்னு சொல்லி சொல்லலாம். அங்கிருந்து நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீ கடையிலிருந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தோட முதல்வராக வந்திருக்காரு. அது போக 1:30 மணிக்கு அவரோட சேர்த்து 31 அமைச்சர்களும் பதவியேற்றாங்க. அதே அமைச்சர்கள், அதே இலாக்காக்கள், எந்தவித மாற்றமும் இல்லாமல் இப்போதைக்கு பதவியேற்றிருக்குன்னு சொல்லும். தமிழகத்தின் புதிய முதல்வராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை நியூஸ் கிளிட் சொல்லிக்கிதுங்க. அம்மா